வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். மரபு உணவுகளை மறந்ததால தான் மாத்திரைகளை மறக்காம சாப்பிட்றோமோ என்னவோ, அந்த மாதிரி மறந்து போன முக்கியமான ஒரு உணவு தான் திப்பிலி ரசம். இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப சிறந்த மருந்தா கருதப்படுது. இதை எப்படி செய்யறதுன்னு கவிதா இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. டெய்லி டிப்: கொத்தமல்லி வதங்கி போச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதோட வேரை கட் பண்ணிட்டு இலைய அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல இருந்து பறிச்ச மாதிரி இருக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணையும் திரிக்கடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சமைக்காமல் தமிழ் கிளாஸ் எடுக்கிறனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து திப்பிலி. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ரசம் வைக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடை, அதில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த ரசம் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடனே நம்மளோட கோல்டு வந்து சரியாயிடும். வாங்க இந்த ரசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுதான் வந்து திப்பிலி. திப்பிலி வந்து ரெண்டுலேருந்து மூணு போட்டால் போதும், நிறைய சேர்த்துக்கூடாது. மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு மிளகா, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், தக்காளி பழம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கு வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு, ஒரு கடாயில் மிளகு, ஜீரகம், இந்த திப்பிலி இதை மட்டும் நம்ம சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்ததை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மீதி எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதில் இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வணல் காய வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், அதில் அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை ஆட் பண்ணிட்டு வந்துடுவேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால் அந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.